சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்த மனு மே 10 தேதி வருகிறது. கோவிந்தராஜ பெருமாள் கோயில் திருவிழாக்களுக்கு பொது தீட்சிதர்கள் குழு எப்போதும் இடையூறு செய்வதாக அறங்காவலர் குழு புகார் தெரிவித்துள்ளது. மே 25 முதல் 29 தேதி வரை கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு, சிதம்பரம் கோவிலில் உள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் பிரம்மோற்சவம் நடத்துவதை பொது தீட்சிதர்கள் குழு தடுக்கிறது. சிதம்பரம் தீட்சிதர்கள் மீது அறங்காவலர் குற்றச்சாட்டு. அண்மை செய்தியை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரங்கள். சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்குள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோவில் வந்து அமைந்திருக்கிறது. இந்த கோவில்ல தான் பிரமோற்சவம் நடத்துறதுக்காக வருகிற மே 25 முதல் ஒரு வார காலத்திற்கு பிரமோஷன் நடத்த இந்திய நலத்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதை எதிர்த்துதான் இந்த TR ரமேஷ் என்பவர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்குலதான் அந்த கோவிந்தராஜ பெருமாள் கோவில் செயல் அலுவலர் திருவேங்கடவன் வந்து ஒரு பதில் மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். அதுல என்ன தெரிவித்திருக்கிறார் என்றால், கோவிந்தராஜ பெருமாள் கோவிலும் நடராஜர் கோவிலும் ஒரே வளாகத்துல அமைந்துள்ள போதிலும் பெருமாள் கோவில் தனிப்பட்ட ஒரு நிர்வாகத்துல செயல்பட்டு வருவதா அவர் வந்து அந்த மனுவில் தெரிவிச்சிருக்கிறார். கோவிந்தராஜ பெருமாள் கோவில் திருவிழாக்களுக்கு நடராஜர் கோவில் பொது தீட்சிதர் குழு எப்போதுமே இடையூறு ஏற்படுத்தி வருவதாக அவர் வந்து சுட்டிக்காட்டி இருக்கிறார். இது சம்பந்தமா 1918 முதல் நீதிமன்றங்கள்ல வழக்குகள் தொடரப்பட்டு சாதகமான உத்தரவுகளை பெற்றுள்ளதாக அந்த பதில் மனுவில் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கடந்த வந்து 1932 முதல் இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்குரிய இந்த கோவிலுடைய பிரமோஷன் நடத்த 1979 முதல் முயற்சி எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அறநிலைத்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்த போதும் நடராஜர் கோவில் இருக்கக்கூடிய அந்த பொது தீட்சிதர் குழு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்றும் தொடர்ச்சியாக பிரமோஷன் நடத்துவதை தடுத்து வருவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் வந்து தற்போது மே 25 முதல் மே 29 வரை கோவிந்தராஜ பெருமாள் கோவில் பிரமோஷன் நடத்த தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும், அதை பக்தர்களும் அறங்காவலர்கள் ஏற்றுக்கொண்டு வந்துள்ளனர் என்பதனால இந்த பிரமோற்சவம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் அனைத்தும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்கள். இந்த வழக்கில் இவர்கள் சார்பாக இந்து அறநிலையத்தினுடைய சிறப்பு வழக்கறிஞர் அருணராஜன் தான் இந்த வழக்கு இந்த பதில்மனு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கை வந்து ஒரு சிறப்பு அமர்வாக வருகிற 10 நீதிபதிகள் ஆர் மகாதேவன், PT ஆதிகேசல் அமர்வு வந்து விசாரிக்க உள்ளது. ரமேஷ்குமார், விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.